திரு இவிகேஎஸ் இளங்கோவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கமலஹாசன் அவர்களுடைய ரத்தத்தில் தேசியமும் காங்கிரசும் கலந்த ஒன்று என்று எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியிலே தியாகியாக இருந்தவர். மறைந்த தலைவர் காமராஜருக்கு மிகப்பெரிய நெருக்கமான நண்பராக இருந்தவர். ஆகவே காங்கிரசையும் கமலஹாசனையும் யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் அவர் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். கண்டிப்பாக நிர்வாகிகளோடு பேசி முடிவெடுப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஒரு நல்ல முடிவை இன்று அவர் அறிவிப்பார். அறிவிப்பதோடு மட்டுமல்ல, அவர் தேர்தலில் ஈரோட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தையும் சொல்லி இருக்கின்றோம். கண்டிப்பாக அதை செய்வார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். கமலஹாசன் கை கொடுப்பார் நம்புறீங்களா? உங்களை எப்படி வரவேற்றார், கை கொடுத்தாரா? கை கமலஹாசன் அவர்கள் கை கொடுப்பதோடு மட்டுமல்ல, கைக்கும் வாக்கு சேகரிப்பார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்களுக்கு முழுமையான ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாருன்னு சில தகவல்கள் வெளியாகுது. என்னுடைய மனதில் அவர் உத்தரவாதம் தந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் வார்த்தை அளவில் சொல்லளவில் அவர் அதை சொல்லவில்லை. நிர்வாகிகளை கலந்து சொல்லுகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். அவர்களை வரவேற்ற விதத்திலிருந்து உள்ளன்போடு எங்களை அரவணைக்க வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு இருக்கின்றார் என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எல்லோரையும் ஆதரவு நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு வாக்களிங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகளை பதவி இழக்க செய்து பலத்தால் அதிகாரத்தை வைத்து மிரட்டி அவர்கள் ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொள்கை ரீதியாக ஆட்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லை பொறுத்தவரையில் கமலஹாசன் மத சார்பின்மையில் அவர் நம்பிக்கை கொண்டவர் என்பது எனக்கு தெரியும். ஜாதி வித்தியாசங்கள் அவருக்கு கிடையாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அவர் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு. அதிமுக ரெண்டாக உடையவில்லை, நாளாக உடைந்திருக்கின்றது. கண்டிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையில் அந்த நாலு பேரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய நிலையை பாரதிய திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். நேரடி காட்சிகளை பார்த்தோம். இனி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.